ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாய் ஆர்பி சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தக்காளி ஜாம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது 1/2 கிலோ தக்காளி. அதை நம்ம இந்த கருப்பாக இருக்கிறத எடுத்துட்டு நாலாக அரிஞ்சிக்கணும். இந்த விதையை மட்டும் எடுத்துட்டு இதை மிக்சி கப்பில் போட்டு ஒரு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம், விதையை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நெய் கொஞ்சம் ஊற்றி நம்ம அந்த முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கணும். திராட்சை வறுத்தெடுத்துக்கிட்டு ஒரு மிளகாவில் 1/2 கிலோவுக்கு பாதி போட்டால் போதும். போட்டு அது லைட்டாக ஹீட் ஆனவுடனே இந்த நம்ம இதுன்னு வச்சுருந்தோம்ல தக்காளி பழம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை அதில் ஊற்றி கிண்டணும். நைஸாகவும் அரைக்கலாம். இது மாதிரி ஒன்றும் பாதியமும் அரைச்சாலும் அந்த இனிப்பு சாப்பிடும்போது இதுவும் நல்லாயிருக்கும். நைஸாகவும் அரைச்சிக்கலாம். ஆனதுக்கப்புறம் நம்ம 1/2 கிலோவுக்கு 150 ஜீனி போடலாம். நூற்றி 150 ஜீனி போட்டு அதை சேர்த்து வளரணும். இதில் என்ன ஒரு டேஸ்ட்டுனா இந்த மிளகாவுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வாசனைக்கு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். வேணா போட்டுக்கலாம், வேணானா இனிப்பிக்கலாம். இனிப்பு போகிறதால லைட்டாக உப்பு போட்டால் போதும், லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் இனிப்பு போகிறதால. நம்ம பேரிச்சம்பழம் கொட்டையை எடுத்துட்டு ஒரு 5-6 எடுத்து வச்சுருக்கோம், அதையும் அதில் போட்டு கிண்டணும். முந்திரி திராட்சை நம்ம வறுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் அதில் போட்டு கிண்டணும். நல்லா அந்த ஜாம் பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம கிண்டணும். இந்த அளவு இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம இறக்கணும். நம்ம 1 ஸ்பூன் நெய்க்கு 3 ஸ்பூன் நெய் கூட ஊற்றிக்கலாம், தேவையில்லைன்னும் போது தேவை ஊற்ற தேவையில்லை போதும் இறக்கி.